டிடிஎஸ் ஐஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து சுதந்திர தின நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே வந்து சுதந்திர நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்வர் இருக்கார் இல்லையா, முக ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நிறைய புதிய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு 55,000 காலி பணியிடங்களை வந்து இந்த நடப்பாண்டில் வந்து அறிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிவிப்புகள் வெளிவரும் அப்படின்றத வந்து மேடையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சுதந்திர தின விழாவில் வந்து முக ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறோம். அதை பற்றி முழுசாக பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இவர் என்ன திட்டங்களை அறிவிச்சிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ முதல் திட்டம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்துக்கு வந்து விடியல் பயணம் என்று பெயர் சூட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை வந்து விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓலா, உபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நிறுவனங்களில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நலவாரியம் வந்து சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த நலவாரி அட்டைன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது கூலி தொழிலாளிகள் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுபோல் இவங்களுக்கும் ஒரு நலவாரியம் அமைச்சு அவங்களுக்கும் ஒரு அட்டை மாதிரி கொடுத்து எதை விரிவுபடுத்த போகிறாங்க போல் அதுக்கு வந்து நலவாரியம் அமைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரியும் பெண்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்க 100,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் மூன்றாம் பாலினத்தவருக்கும் ஆட்டோ மானிய திட்டம் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 25 முதல் மாநிலம் முழுவதும் காலை உணவு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காரு. சார் வந்து காலை உணவு திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே அதுக்கான ஆட்கள்லாம் எடுக்கிறது அதுக்கான பயிற்சிலாம் கொடுக்குறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த திட்டத்தை வந்து மாநிலம் முழுவதும் வந்து ஆகஸ்ட் 25 விரிவுபடுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற சுத்திச்சரஸ் அப்படின்ற சாலையில் 25 கோடியில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு 77வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த வர நடப்பாண்டில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு 55,000 காலி பணியிடங்களை வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுதந்திர தின விழாவில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஸோ வர நடப்பாண்டில் எந்த ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலுமே ஒரு 55,000 காலி பணியிடங்கள் வந்து நிரப்புறதா வந்து அவங்க வந்து அறிவிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க சொன்னால் அதை செய்வாங்களா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மேடையில் வந்து இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.